ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஆண்டிற்கான ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையானது இங்கிலாந்தில் மே 30 தொடங்கி ஜூலை 14 வரை நடைபெறுகிறது. இதற்காக இந்திய அணியானது மிகவும் சிறப்பாக தயாராகி வருகிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியானது ஜூன் 5 தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை சந்திக்கிறது. உலகக்கோப்பையானது நெருங்கி வரும் இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களுக்கு விருப்பமான அணியை தேர்வு செய்து வருகிறார்கள். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான முகமது கைஃப் தனக்கு விருப்பமான 13 கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்துள்ளார். அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். முகமது கைஃப் தேர்வு செய்த இந்திய அணியில தொடக்க ஆட்டக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா மற்றும் தவான், இவங்களுக்கு அடுத்து 3rd மற்றும் 4th வீரராக விராட் கோலி மற்றும் அம்பத்தி ராய்டுவோ தேர்வு செஞ்சிருக்காரு. அதே போல மிடில் ஆர்டர்ல பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனி, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் ஆகிய 3 பேரை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல ஆல்ரவுண்டருக்கு ஹார்திக் பாண்டியாவை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது சமி, இவங்க 3 பேர்த்தையும் வேகப்பந்து வீச்சுக்கு தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. அதே போல சுழற்பந்து வீச்சுக்குன்னு பார்க்கும்போது குல்தீப் யாதவ், யுவேந்தர் சஹால் இவங்க 2 பேர்த்தையும் சுழற்பந்து வீச்சுக்காக தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. மொத்தம் முகமது கைஃப் இந்த 13 பேர் கொண்ட இந்திய அணியை வேர்ல்டு கப்புக்காக தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. அதோட இவங்க இல்லாம இவங்களுக்கு மாற்று ஆட்டக்காரர்களா ஒரு சிலரை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா லோகேஷ் ராகுல், ரிஷப் பந்த், ஜடேஜா, கலீல் அகமது, உமேஷ் யாதவ், சுப்மன் கில் மற்றும் விஜய் சங்கர், இவங்கெல்லாம் இந்திய அணியோட ஒரு மாற்று ஆட்டக்காரர்களா சேர்த்து வச்சிருக்காரு. முகமது கைஃபோட இந்த உலக கோப்பை அணியில ஒரு மாற்று ஆட்டக்காரரா கூட ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் அஜிங்கிய ரஹானே இவங்க 2 பேரும் இடம்பெறல. ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் இந்தியாவோட ஒரு நாள் அணிக்கு ஒரு முக்கியமான வீரர்களா இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.